ஃபேன்ஸ் நான் உங்க சபி பேசுறேன். இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கறோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு ஒருத்தர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாரு, ஸ்பெல்டர் நல்லா சூப்பர் ஸ்பெல்டர் நல்லா இருக்குமா இல்லை ஹோண்டால சைன் எஸ்பி நல்லா இருக்குமான்னு கேட்டிருந்தாரு. அந்த அவருக்கு எந்த வண்டி சார் நல்லா இருக்கும், ரெண்டில் எந்த வண்டி கொஞ்சம் பெஸ்ட்டு, அதை பார்த்தா நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட் பண்ணி கேட்டிருந்தேன் எஸ்பி நல்லா இருக்குமா இல்லை சூப்பர் ஸ்பெல்டர் நல்லா இருக்குமான்னு. உனக்கு எஸ்பியில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கொஞ்சம் டிஜிட்டல் டெக்னாலஜி டிஜிட்டலாக இருக்கும், கொஞ்சம் ஸ்பீடாமீட்டர் அந்த ஃபீல் கேஜஸ் எல்லாம் கொஞ்சம் டிஜிட்டலாக இருக்கும். கொஞ்சம் லுக் வைஸ் பார்த்தோம்னா டிஸ்க் 125 அது டிஸ்க்கு தராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லுக்கிங் நல்லாயிருக்கும். இந்த எல்இடி லைட் அது அவங்க கம்பெனியில் கொடுக்க போய் சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எல்இடி லைட் வருதுன்ட்டு கொஞ்சம் எல்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. லுக்கிங் வைஸ் இந்த டிஜிட்டலெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி நல்லாயிருக்கு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதே ஹீரோ ஸ்பெல்டரில் பார்த்து சூப்பர் ஸ்பெல்டரில் பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டலில் அவனுக்கெல்லாம் கிடைக்காது, நார்மலாக ஸ்பீடு போகும் நல்லா போகும். மேக்ஸிமம் சூப்பர் ஸ்பெல்டர் பார்த்தீங்கன்னா 100 வரையும் ரீச் ஆகுது, 100 110 வரையும் ரீச் ஆகுது. புது வண்டி எடுத்தாலும் கூட நல்லா ஸ்பீடு கூட பிக்கப்லாம் நல்லாயிருக்கு, மெயின்டெனன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. வேறு எதுவும் குறை இல்லை சொல்லிக்கிற அளவுக்கு. ஒன்று இந்த டிஜில் கொடுக்கல, அப்புறம் அந்த டிஸ்கெல்லாம் கொடுக்கல, அது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ். அந்த எஸ்பியில் பார்த்தீங்கன்னா என்ன சின்ன பிரச்சனைனா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் கேட்டிருக்கேன். ஒரு ரிவ்யூ ஒருத்தர் ஓட்டை ஒட்டி நான் கேட்டிருக்கேன், அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு ஃப்ரண்ட்டு ஃபோர்க்கு சரியில்லை. அவங்க 2-3 பேரும் அதை தான் சொல்கிறாங்க நான் கேட்டதுக்கு, அந்த ஃபோர்க்கு சரியில்லை எனக்கு அப்படின்றாங்க. அதாவது புளிமேட்டில் போகும்போது 1-2 ஃபோர்க் லாக் ஆகுது, ஒரு இது இல்லை, ஸ்மூத்னஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மிகப்படி அந்த வண்டி நல்லா இருக்குது, மெயின்டெனன்ஸ் ரைட்டாக அது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வருதுன்றாங்க. அந்த எல்இடி அந்த சிஸ்டம் நிறையா இருக்கனால டிஜிட்டல்னால கொஞ்சம் நிறையா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மட்டும் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் இல்லை, 2 வண்டியும் நல்லாவா இருக்கிறாங்க. நம்ம நான் இன்னும் சொல்லிக்கிறேன், உனக்கு என்ன வண்டி பிடிச்சிருக்கு நீ எடு, யாரும் சொல்லி நீ எடுக்காத ஓகேயா. அவங்க சொல்கிறாங்க எனக்கு இதான் வேணும், இந்த வண்டி என் ஃப்ரெண்டு வச்சுருக்கான், அவன் கீழ்கிட்ட வாங்கலாமலாம் சொல்லி வாங்க. அதான் உனக்கு எந்த வண்டி ரெண்டில் பிடிச்சிருக்கோ அது வாங்க, ப்ளஸ் வச்சுருக்கவங்க யார் யூஸர் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.